வெல்கம் பேக் டு தி சேனல். இது உங்கள் எஃப்டி ஃபேமிலி, நான் உங்கள் பிரவீன். ஹலோ ஃபைட்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிமென்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து வந்திருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்ற பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து பெங்களூர்லேயும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இது வந்து பெங்களூர் பேசுகிற ஒரு ஜாப் அப்படின்றத சொல்லலாம். இதுதான் அதுக்கான வெப்சைட்டு. இதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி இந்த சைட்டுக்கு வந்து இது அவங்களோட அஃபிஷியல் சைட்டுங்க. நம்ம இந்த தேர்ட் பார்ட்லேயும் அப்ளை பண்ணலாம். அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அட் லாஸ்ட் ரெண்டு பிரவீன் என்கிட்ட காசு கேட்பாங்களா, இல்லை ஏதாவது கன்சல்டன்சி பேசுகிறா இருக்குமா அப்படின்றலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. என்ன கேட்டகரிக்கு பிரவீன் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்ற கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆஃப் கேம்பஸ் ஃப்ரெஷர் அப்படின்றது உங்களே சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லி ஃப்ரெஷருக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ தான் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருக்கிறீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் எதுவும் முடிச்சிருக்கிறீங்க, இல்லை ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் எதுவும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான ஒரு ஜாப். இதுதான் படிச்சிருக்கணும், அதுதான் படிச்சிருக்கணும் அவங்க எந்த இடத்துலையுமே ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கல. அதனால் வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாவே போதும், நீங்கள் இது எலிஜிபிள் அப்படின்றத சொல்லலாம். பெங்களூர் கர்நாடகா தான் லொக்கேஷனு. ஜாப் ஐடி கொடுத்துருக்காங்க, வேணாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, நம்ம ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்னு ஒரு செட் ஆஃப் கம்பெனி சொல்லியிருப்போம், ஜோகோ அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. இது வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கு ப்ராடக்ட் பேஸ்டுக்கும் ஒன்றும் வித்தியாசமெலாம் கிடையாது. ப்ராடக்ட் பேஸ்டுனா அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனினா வேறு ஒருத்தவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. இந்த அக்சென்சர்லாம் இருக்குல்ல, அக்சென்சர், இன்ஃபோசிஸ், இவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்றத சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட் எடுத்தோடனே ரோலோட ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அது ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் டு ஃபியூச்சர் வித் அஸ், அதாவது எங்கள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரே மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கடா. எஃபெக்டிவ் கொலாபரேட் ஆன் கிராஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் குளோபலி லொக்கேட்டட் டேர்ம்ஸ் இன்க்ளூடிங் த அதர் டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ரோலு. இதில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க பார்க்குறது வந்து டெவலப்பர், டெஸ்டர் அப்படின்றது தான் முக்கியமாக அவங்க பார்க்குறாங்க. வித்து குளோபலி இருக்கிற எங்களோட கிளைண்ட் கூடலாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான வாட் இஸ் த ரெக்யர்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றதன்ற நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. டெவலப்பரோட ஒர்க்கும் டெஸ்டரோட ஒர்க்கும் போத்தா சிமிலர் தான். டெஸ்டர் வந்து ஒரு இஷ்யூஸ், ஒரு பக்கு இருக்குன்றதை அவர் ஐடென்டிஃபை பண்ணி டெவலப்பர்கிட்ட சொல்லுவார், டெவலப்பர் அதை ரெக்டிஃபை பண்ணி திருப்பியும் டெஸ்டர்கிட்ட கொடுப்பார். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் வந்து டெஸ்டருக்கு வந்து கோடிங்கும் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சிருந்தால் ஒரு ஆடர் அட்வான்டேஜ். டெஸ்டருக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது தெரிகிறதுன்றது ரொம்ப அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே முக்கியம்தான் இங்கே, இது முக்கியம் அது முக்கியம் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே முக்கியம் தான், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்துச்சுன்னா ஓகே, வரலனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி மூவ் ஆன். நமக்கு அடுத்து என்ன வருது, நமக்கு என்ன அடுத்து பிடிக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். நியூ லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ் கான்செப்ட் தியரம் அண்ட் என்வரன்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜல் பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டு உங்கள் ஜாபுக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் தெரியும். வாட் யூ நீட் டு மேக் த ரியல் வாட் இஸ் த மேட்டர் அப்படின்றது, அதாவது எங்களுக்கு என்னையா வேணும், இங்கே உங்கள்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத அவங்க இப்படி எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. வி நீட் ஏ ப்ரொஃபஷனல் வித் 1 year ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை பிரவீனே, எனக்கு நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பேசிக் நாலேஜ் இன் நோட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ்னா ஒன்றும் கிடையாது, இந்த கிளவுடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதோட பேசிக்ஸ் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கன்வர்ஷன் வித் டிப்பிக்கல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஜாபுக்குள்ளே போனதுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்ணுறது, கோடிங் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கணும், டிப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேடி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அனலிட்டிக்கல் அண்ட் குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இது நேச்சுரலாகவே நம்ம எல்லாட்டுமே இருக்கிறது தான். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது நம்மகிட்ட நேச்சுரலாக இருக்க எபிலிட்டி தான், அதை நம்ம கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணணும். இட்ஸ் மீன்ஸ் அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அது யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். பேஷன் டுவோர்ட்ஸ் தே டெஸ்டிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெஸ்டிங் தான் இவங்க குரூஷியலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டெஸ்டிங்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற ப்ராசஸ்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது வந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிக்கலாம். பட் அந்த டெஸ்டிங்கில் என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தியரட்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆட் அட்வான்டேஜ். ஏன்னா இன்டர்வியூவில் ஏதாவது கொஷின்ஸ் இதுக்கு ரிலவெண்ட்டாக கேட்கலாம். ஸோ அப்போதைக்கு வந்து நீங்கள் ட்ரபிள் ஆகக்கூடாது, இப்போது ப்ரிகாஷனாகவே அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேட்டிவ் அண்ட் சோஷியலி கான்ஃபிடென்ட் குட் டீம் பிளேயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்யூனிகேஷனில் எவ்வளோ ட்ரபிள் இருந்தாலும் சரி, யூஸ்வலாக எல்லாட்டையுமே பேசுகிற மாதிரியுமே நீங்கள் இங்கிலீஷ் வந்து பேசணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஒரு கொஞ்சம் ட்ரபிள்ன்றதை அந்த இடத்துல காட்டக்கூடாது. ஸோ இது எல்லாட்டையுமே இருக்கிறது தான்,
நமக்கு வராது வராதுன்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வரவே வராது. நம்மளால் முடியும், எல்லாருமே பேசுகிறாங்கல்ல, அப்போ நம்மளாலே முடியும், இது ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது அப்படின்றத நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை கற்றுக்கலாம். டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் வந்து தேடி தெரிஞ்சுக்கோங்க, அதோட மீனிங்ஸை தெரிஞ்சுக்கோங்க, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க. மோஸ்ட்லி மிரரை யூஸ் பண்ணுங்கள், மிரர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். மிரரில் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியர் குறையும், அந்த ஒரு செல்ஃப் டவுட்ன்ற இருக்கும்ல, நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் நமக்கு எப்போவுமே. ஸோ அதை ஓவர் கம் பண்ணலாம், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கம்பெனியை பற்றி நாலு வார்த்தை நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க, வேணா இதையும் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்ளை நவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க சிமென்ஸில். அது கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் சிம்பிள் தான், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியம். இது பெங்களூரில் இருக்குது, நம்ம சென்னையில் இருக்கோம், எப்படி போயிட்டு ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும்லாம் நம்ம இங்கே சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரை கொடுக்குறோமா, நம்மளோட 100% அதுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமாக பார்க்கப்படுது. இதுக்கு எந்த காசும் நம்ம பே பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் ஃபைட் யுவர் ட்ரீம்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. தேங்க்யூ.